ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಪಾಲಯ ಮಾ. ವಣಕಂ. ಮಹಾಶಂಕರ ಮ್ಯಾಟ್ರಿಮೋನಿ ஃபஸ்ட்டு அனிவர்சரி வெற்றிகரமான ஒரு மேட்ரிமோனி தளமாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகள். முதல் வருட கொண்டாட்டத்தின் காரணமாக ஏப்ரல் 14 ஆரம்பித்து 13 மே வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்திற்கு எல்லாமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். பணம் கட்டினால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உண்டோ அத்தனையும் இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு உண்டு. நீங்கள் அத்தனை பேரும் இந்த தளத்தில் பதிவு பண்ணலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அதற்கான வெப்சைட் முகவரி எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரும். மன வளர்ச்சி குன்றி காணப்படுகிற குழந்தைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு பெரியவா சொன்ன ஒரே காரணம் என்ன அப்படின்னா கர்மா. ஒரு கர்மா காரணமாக பலர் இது போன்ற ஒரு நிலையில் பிறக்கிறார். எப்படி? மனவளர்ச்சி குன்றி. அந்த கர்மாவை கரைக்கணுமே. போன பிறவியில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, போன பிறவியில் ஏதோ தப்பு பண்ணி அவள் அப்படி பிறந்திருக்கா. நம்ம அதை நினைக்கிறோம், அது ஏதோ வாழ்க்கு தண்டனைன்னு. ஆனால் பார்த்தா தண்டனையை தவிர அந்த பிறவி அவர்கள் வாழ்வது எதன் மேலும் ஒரு ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் வாழக்கூடிய நிலைமை. இது ரொம்ப கஷ்டந்தான். அதாவது ஒருத்தர் பேசாமல் இருக்க சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு பேசாமல் இருக்க சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசாமல் இருக்க சொல்லுங்களேன். ஒரு முக்கியமான டயத்தில் முடியாது, பேசி ஆகணும். அதுபோல் இந்த சமூகத்தில் நம்ம வாழறோம் அப்படின்னா நிறைய தப்பு பண்ணித்தான் ஆகணும். எல்லாம் தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம போன பிறவியில் நிறைய ஏதோ தப்பு பண்ணியிருந்ததுனால இந்த பிறவியில் தப்பே பண்ணாமல் எப்படி தப்பே பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அவளை ஒரு புத்தி சுவாதீனமெல்லாம் அந்த நிலையில் கொடுத்து, ஒரு மன வளர்ச்சி குன்றிய நிலையில் பெரியவா கொடுத்து, இந்த கர்மாவை அவளை கரைக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற. பொதுவாக இது போல் குழந்தைகள் யாரான்னு வரான்னா மகாபிரியோடு பேசி அனுப்பிச்சிடுவார். என்ன காரணம்? இந்த கர்மாவை அனுபவிக்கணும், இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு எழுதி வச்சுருக்கு. அதனால் ஒரு விளக்கு அவளுக்கு இல்லை, அனுப்பிச்சிடுவார். இன்னும் சில பேர் மகாபிரியோடைய திந்தமான பக்தர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு எல்லாமே பெரியவா தான். மகாபிரியா பக்தர்னா எல்லாமே பெரியவா தான். நான் நல்லா இருக்கேன்னா பெரியவா, எனக்கு ஒரு கஷ்டமாக பெரியவா, நான் ஓஹோன்னு போகிறேன்னா பெரியவா, நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கேன்னா பெரியவா, எல்லாம் அவர் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது. தன்னை நம்பின பக்தர்களுக்கு, தன்னை அண்டி வாழ்கின்றவர்களுக்கு மகான்கள் இன்றைக்கும் நல்லா தான் வச்சுட்டுருப்பேன், என்றைக்கும் சௌக்கியமாக தான் வச்சுட்டுருப்பேன். அவளுக்கு தான் ஒரு கஷ்டமாக ஒரு கர்மாலேருந்து ஒரு விளக்கு கொடுக்கணுமா, அவள் கஷ்டப்பட வேண்டிய காலத்துலேருந்து அவளை மீட்டு கொண்டு வரணுமா, அதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஒரு அனுகிரகம் கிடச்சிடும். அதான் குருவுருள்னு சொல்கிறோம், சொல்கிறோம் இல்லையா? நல்ல வேலைப்பா, ஏதோ கஷ்டப்பட வேண்டிய காலம், ஏதோ பெரியவா கிருபையில் நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்பா இல்லையா? அது எப்படின்னா குருவுருள். ஏதோ ஒரு பண விரயமோ ஏதோ ஒரு செலவோ பெரியவா கிருபையில் அந்த சமயத்தில் நாம் மேலே கொண்டு வந்துடுவோம். பெரியவா மேலே கொண்டு வந்துடுவார், கஷ்டப்படாமல் கொண்டு வந்துடுவார். ஒரு கர்மானா அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். அனுபவிக்காமல் எடுத்திருக்கார், அதுவும் நடந்திருக்கு. ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதர்னு ஒரு பாகவதர், ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர ஐயர்னு பேர். ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதர்னு சொல்லுவார், பெரிய பாகவதர்.
இன்றைக்கி இல்லை, அவர் இறந்து பல வருடங்கள் ஆகின்றன. நாம சங்கீர்த்தனத்தில் பஜனை சம்பிரதாயத்தில் ஸ்ரீவாஞ்சியும் ராமச்சந்திர பாகவதர் தெரியாதவா இருக்க முடியாது. ஒரு காலத்தில் அப்படி எல்லா இடத்துலையும் அவருடைய கச்சேரி நடக்கும். அவருடைய நாம சங்கீர்த்தனம், அவருடைய பஜனை அப்படின்னா பக்தர்கள் தங்களை மறந்து கேட்பார். அந்த அளவுக்கு சுவாமியோடு ஒன்றை வச்சுடுவர். அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அனுகிரகம். இதெல்லாம் அவருக்கு ஒரு தடவை ஒரு வியாதி, புற்றுநோய் அவருக்கு வந்துடுத்து. அதுலேருந்து மீளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல போனார். சோதனையில் தெரிஞ்சது மீளணுங்கிறதுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள், சித்த வைத்தியம், அது இது எல்லாமே எடுத்துட்டார். எடுத்துண்டுமே அவருக்கு சரியாகலை. மகாபிரியவர் சொல்லுவர், இந்த மன வளர்ச்சி குன்றிய பசங்களை பற்றி பேசினேன் இல்லையா, அப்போ சொல்லுவர், உன்னோட பையன் சரியாகணும்னு நீ மாத்திரை கொடுக்குற, மருந்து மாத்திரை கொடுக்குற, ஆனால் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் உன்னோட பையன் சரியாகலை. அது நீயும் சொல்கிற, சரியாகலை பையன், அப்படியே தான் இருக்கான் சாமி, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டான் அப்படிங்கிற. அப்படின்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் இந்த பையன் சரியாகலை அப்படின்னா மருந்து மாத்திரை மேலே தப்பு இல்லை, இவன் இப்படித்தான் இருக்கணும்னு கடவுள் எழுதி வச்சுருக்கேன். இவன் இப்படித்தான், இவனுடைய பிறப்பு வளர்ப்பு இறப்பு வரைக்கும் இவன் இப்படித்தான் இருக்கணும்னு எழுதி வச்சுருக்க, அதை நீ மாற்ற முடியாது அப்படின்ப. புரியுதா? மாற்ற முடியாது. அதுபோல் இவருக்கு ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய், இவ்வளவோ பண்ணுறார் ஒன்றும் சரியாகலை, ஏன்னா கடவுள் எழுதி வச்சுருக்கா அப்படி இருக்கணும்னு. என்னென்னமோ பண்ணி பார்க்குற, கோவில் பாகவதற்கு கேட்கணுமா, எத்தனையோ கோவில் போகிறார், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், ஒன்றும் சரியாகலை. ஒரு பாகவதற்கு இது போல் ஒரு தொந்தரவு, ஒரு கஷ்டம் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒரு கச்சேரியெலாம் பண்ண முடியாது, ரொம்ப சௌகரியமாக ஒரு கச்சேரி பண்ண முடியாது, நிறைய தொந்தரவுகள் வரும். இவருக்கு ரொம்ப பழக்கமானவர் நெருஞ்சிப்பட்டி சுவாமிகள்னு, மேட்டூர் பக்கத்தில், ஈரோடு பக்கத்தில் மேட்டூர் பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சுவாமிகள் ஒருத்தருந்தார். இந்த சுவாமிகள் இவருக்கு ரொம்ப அத்தியந்தம். யாருக்கு? ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதற்கு ரொம்ப அந்யோன்யம் அவர் அந்த சுவாமிகள். ஒரு முறை அந்த சுவாமிகள்கிட்ட சொல்லின்னு இருக்கேன், யார் ஸ்ரீவாஞ்சியம் பாகவதர் சொல்லிருக்க, ராமச்சந்திர பாகவதர் சொல்லிருக்க, நெருஞ்சிப்பேட்டை சுவாமிகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியே சரி நம்ம ஒரு தடவை மகாபிரியோட்ட போகலாம், மகாபிரியோட்ட போகலாம், அவர் இதான பண்ணுவர் அப்படின்னு சொல்கிற. சுவாமிகளுக்கு மகாபிரிவா ரொம்ப அத்தியந்தம். பல நல்ல காரியங்களை நெருஞ்சிப்பேட்டையில் இந்த சுவாமிகள் பண்ணிட்டுருக்கார். அதனால் அந்த வகையில் மகாபிரியவா ரொம்ப என்ன சொல்கிற, ரொம்ப இணக்கம் இவருக்கு. சரி, பாகவதர் பல நல்ல சத்காரியங்களில் இருக்காரு, அவரை பெரியவாட்டை கூப்பிட்டு போய் பெரியவாட்ட சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு அனுகிரகம் வாங்கி கொடுக்கலாமே அப்படிலாம் நினச்சிட்ருக்கேன். பின்னாட்களில் காஞ்சி காமகோட்டி மடத்தோட ஆஸ்தான வித்வான் ஆனார் ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதர். இந்த நெருஞ்சிப்பேட்டை சுவாமிகள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், யார் ஸ்ரீவஞ்சியம் ராமச்சந்திர பாகவதர், போகலாம் பெரியவாளை பார்க்கலாம், நடமாடும் தெய்வம் அல்லவா, சர்வேஸ்வர சுரூபம் அல்லவா, இந்த மகான்கிட்ட போனால் ஒருவேளை தனக்கு ஏதான ஒரு மாற்றம் கிடைக்கும், தனக்கு இருக்கிற இந்த வியாதியை கரைச்சிடுவார், கர்ம வினையின் காரணமாக தான் அனுபவிக்க வேண்டியதை அந்த மகான் எடுத்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த மகானோட சந்நிதிக்கு பக்தியோடு போனார். யார்? ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதர். பாகவதர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரியவா தரிசனத்துக்காக போகிறார். யார் கூட்டின்னு போகிறது? நெருஞ்சிப்பேட்டை சுவாமிகள்.
அன்னைக்கு பெரியவா சந்நிதியில் சொற்பமான பக்தர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியவா ஒவ்வொருத்தையும் பேசின்னுருக்கா. அப்போ உள்ளே நுழையிறா யார், நெருஞ்சிப்பட்டு சுவாமிகளும் ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவதரும் உள்ளே நுழையிறா. இப்போ ஃபேமிலியெல்லாம் நுழையிறது. இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.